பெரிய தொழிலதிபர் உம்மா. ஒரே ஒரு பையன், அதுக்கு மேல வேணாண்டா உம்மா. என்னங்க அது? நானாடி பண்ற வரிக்கு வரி வருது. என்ன என்ன சொல்ற? வெளிநாட்டுக்கு படிக்க போறேன்னு ஆசைப்பட்டான், உடனே அனுப்பி வச்சேன். ஏர்போர்ட்ல வந்து இறங்கின உடனே கல்யாண பேச்ச ஆரம்பிச்சு பையன் பயந்து ஆடிட்டான். காமிச்சிருக்கலாம் என்ன? ஆனா உங்க பொண்ணோட போட்டோவை பார்த்த உடனேயே பையன் பட்டுன்னு ஒத்துக்கிட்டா சட்டுன்னு புறப்பட்டுட்டான். பிள்ளைங்க பேசிட்டு இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தா சம்மதம் பண்ணிடுவோம். பண்ணிடுவோம், பண்ணிடுவோம். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும். வெளிநாட்டுல படிச்சிருக்கீங்க, எனக்கும் பிடிச்சிருக்கு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு மூணு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை. ஆனா எல்லா குழந்தைங்களும் நான் லவ் பண்ற என்னோட மாமா பையன் குட்டி மணி சாயல தான் இருக்கும். ஊர்ல தப்பா பேசுவாங்க, ஆனா நீங்க தப்பா நினைக்கூடாது. உங்களுக்கு ஓகே தானே? தம்பி, ராஜா, ஐயா, தங்கம், எப்படி ஓடலாம் தெரியல. உம்மா, அத நான் சொல்றேன். சொல்லுமா. அம்மா, உங்க குடும்ப விஷயத்தை பத்தி பேச போறீங்க, வரம்மா. மாடியில என்னத்தை பண்ணி தொலைச்சானு தெரியலையே. ஸ்கூல்ல ஒரு லவ், காலேஜ்ல ஒரு லவ், ஏன் வர்க் பண்ற இடத்துல கூட லவ் வரலாம், தப்பில்ல. ஆனா இவங்க பையன் வெளிநாட்டுல படிக்க போனப்போ ஒரு பொண்ணை கர்ப்பமாக்கிட்டாரு. அந்த பொண்ணு பாவம் இல்லப்பா. இருந்தாலும் நம்ம கல்யாணத்துக்கு அந்த பொண்ணு கையில குழந்தையோட வந்து நின்னா ரெண்டு குடும்பத்துக்கும் தானே அசிங்கம்னு கேட்டேன். இது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டு ஜம்ப் பண்ணி ஓடி போயிட்டாருப்பா. நான் கேட்டது தப்பாப்பா. நீ மேல போமா. இப்ப புரியுதாயா, உன் புள்ள கல்யாணம்னா ஏன் பயந்தான்னு? ஊர் மேயறதுக்கு ஒரு புள்ளைய பெத்து வச்சுட்டு என் வீட்டுல வந்து பொண்ணு கேப்பியா? வெளிய போட. மாமா, என்னைய உனக்கு எப்பல இது தெரியும்? எங்க அக்கா வயித்துல இருந்து டமால்னு கீழே விழுந்து மாமா, நம்ம அந்த திமிர் பிடிச்சவன பாக்கணும் மாமா. ஜிங்கிரி ஜிங்காங்கோ ஜாங்கிரி ஜாங்கா. மாப்பிள்ள பெரிய மேஜிக்காரனா இருக்கா மாப்பிள்ள? ரெண்டு காலம் அடிச்சு நாலு காலம் காட்டுற மாப்பிள்ள. அப்படியா? நானும் பாக்குறேன் மாமா. அதுல ரெண்டு விலைய காட்டுறா, ரெண்டு கருப்பா காட்டுற மாமா. அந்த ரெண்டு வேலையிலையும் கொலிச்சு காட்டுற மாப்பிள்ள. ஏடா ரெண்டு கால் தான் இருக்கு. ஏடா அந்த ரெண்டு சவப்பு காலு? டென்ஷன் ஆகுது, கணக்கு சொல்றா. காலோட கணக்க விடு, கொலுசு என்ன ஆச்சுன்னு கேளு. கொலுசங்கடா, துபாய் சைக்கிட்ட கெஞ்சு கூத்தாடி 15 நாள் லீவ் வாங்கிட்டு வந்து சொந்த பொண்டாட்டியோட சுகமா இருக்கிறது குத்தமாடா. உங்க சேட்டைக்கெல்லாம் ஒரு அளவே இல்லையாடா. ஒரு பொண்டாட்டியா மாச்சான் மாணிச்சிருங்கோ. உங்க அவனா போயிட்டாங்கடா. அவங்க வாட்டாங்களா? உங்க ஆவணத்தை நான் பாக்குறேன். நானே 1008 வேலையை வச்சு டென்ஷன்ல இருக்கிறேன். சும்மா கடுப்புகளை கலப்பி. என்னடாச்சு? கால்ல எங்கேயும் போயிடாதா, முக்கியமான வேலை இருக்கு, வீட்டோட இருங்கிறாரு. அப்படி என்ன முக்கியமான வேலை? அப்பாவை திட்டத்தடா, அவர் பாவண்டா. யாரோ தேசிங்கன்னு ஒரு ஹிந்திக்காரனா அப்பாவை பெரிய ஆள் ஆக்குறேன்னு சொல்லியிருக்காரு. உங்க தாத்தா வச்ச மிச்ச சொத்தை வித்து வித்து கொடுத்துட்டு இருந்தாரு, கடைசி வரைக்கும் ஏமாத்திட்டாரு. இப்ப விக்கிறதுக்கு சொத்து இல்லாம சவரம் பண்ணிட்டு 15 நாளா வீட்டோடவே தங்கிட்டாரு. அட என்னமா நீயும் காலையில? குட்டி, நான் கூட என் புருஷன் இல்லாம இருந்துடுவேன், நீ உங்க அப்பா இல்லாம இருப்பியா? நான் அப்பா இல்லாம இருந்துருவேன், நீதான் புருஷன் இல்லாம இருக்க மாட்டேன். இருக்கட்டும், அப்பா தினமும் தெரியல உட்காந்துட்டு இருக்கிறது நமக்கு எல்லாம் பெருமை தானே குட்டி. சாமி வெளியில இருக்கு, அப்பா உள்ள ஏதோ கும்புறாரு. அப்பா, அப்பா, என்னடா குட்டி? சாமி அங்க இருக்கு, தாத்தா போட்டோ இங்க இருக்கு, உள்ள யார கும்புறீங்க? தள்ளுங்க. இல்லப்பா தள்ளுங்க. என்னது குதிரை படம்? தேசிங்க துணை, தேசிங்க குதிரையா? அப்போ தாத்தா மிச்ச வச்ச சொத்தை எல்லாம் குதிரை ரசில தான் விட்டுருக்கீங்க.
தேசிங்க இந்தி முதலாளி இல்ல, ரேஸ் குதிரை அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல. செத்துருவாடா, நான் கூட பொண்டாட்டி இல்லாம இருந்துருவேன். உன்னால அம்மா இல்லாம இருக்க முடியுமா? நான் அம்மா இல்லாம இருந்துருவேன், உங்களாலதான் பொண்டாட்டி இல்லாம இருக்க முடியும். தங்கச்சி பொண்ணு, உடனே போறோம், பேசி முடிக்கிறோம். என்னங்க நம்ம நினைச்ச மாதிரி நடக்குதுங்க, நம்ம பேத்தி நம்ம வீட்டுக்கே மருமகளா வர போறாளாம். நிறுத்தும் நார்த்தங்காசாமி குட்டிமணியாருக்கு பொண்ணு கட்டு போறான்ற தகவல் உனக்கு வரலையா? வந்துச்சியா? இந்த கஞ்சியை குடிச்சிட்டு வந்துறியா? போனது கறி விருந்தே காத்திருக்கு, கஞ்சியை குடிக்கிறதா? கஞ்சியை வா போவோம். கறி விருந்தா நீ வா தவிடுறா. மரியாதை குடுக்க மரியாதை மணியாரு.